ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டுடேரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோனா ஹவு டு மைக்ரேட் ஜென்கின்ஸ் இன் தமிழ். ஸோ ஜென்கின்ஸ் வந்து எப்படி மைக்ரேட் பண்ணுறது, ஒரு ஜென்கின்ஸ்லேருந்து இன்னொரு ஜென்கின்ஸ்க்கு எப்படி ஜாப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் எல்லாம் எப்படி மைக்ரேட் பண்ணுறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டெமோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எல்லாமே டெமோவாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்வர் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஜென்கின்ஸில். ஸோ சேம் மாஸ்டரில் லோக்கல் ஹோஸ்ட் 8080 இருக்குது, இன்னொரு சர்வரில் பார்த்தீங்கன்னா 8181 இருக்குது. ஸோ இந்த இது எப்படி இன்ஸ்டால் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ இதில் வந்து ஜென்கின்ஸ் டாட் இஎக்ஸியை வச்சு இந்த இனிஷியலாக இது 8080 வச்சு நான் ஒரு ஜென்கின் சர்வர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 8081 வந்துட்டு எப்படி கிரியேட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க எப்படி ஒரே மிஷினில் எப்படி ரெண்டு ஜென்கின் சர்வர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஜென்கின்ஸ் வார் யூஸ் பண்ணி நான் வந்து எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜாவா ஐஃபன் ஜாரு டாட் வார் ஜென்கின்ஸ் டாட் வார். ஸோ இந்த வார் ஃபைல் வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். பட் நான் போர்ட் வந்து என்ன கொடுத்துருக்கேன், ஹெச்டிபி போர்ட் 8181 கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு இதுதான் ஸோ ப்ராப்பர்ட்டி பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா, ஸோ இந்த ஜென்கின் சர்வர் வந்து நியூ ஜென்கின் சர்வராக வித் போர்ட் வந்து 8181 ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் இதோட ஒர்க் ஸ்பேஸ் பார்க்கணும்னா, ஸோ யூஸ் டாலர் யூஸ் டாட் ஹோம் டைரக்டரியில் டாட் ஜென்கின்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம அதை யூஸ் டைரக்டரிக்குள்ளே போய் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த யூஸ் டைரக்டரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோக்கல் ஹோஸ்ட் 8080 ஜென்கின் சர்வரோட ஒர்க்கிங் டைரக்டரி, ஐ மீன் ஒர்க் ஸ்பேஸ் டைரக்டரியா ரூட் டைரக்டரி. ஸோ ரூட் டைரக்டரி ஒர்க் ஸ்பேஸ் டைரக்டரி வந்து இந்த ஒர்க் ஸ்பேஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். இது வந்து இன்ஸ்டாலேஷன் டைரக்டரின்னு சொல்லலாம். ஸோ இது இது இந்த பாத்தில் தான் வந்துட்டு லோக்கல் ஹோஸ்ட் 8080 இருக்குது. ஸோ இப்போ இதுவே நம்ம இந்த இது கிரியேட் பண்ண, இப்போ 8181 கிரியேட் பண்ண ஹோம் டைரக்டரி வந்து யூசர் ஹோம் டைரக்டரியில் டாட் ஜென்கின்ஸ் ஃபோல்டரில் இருக்குது. ஸோ இதுதான் யூசர் டைரக்டரியோட டாட் ஜென்கின்ஸ் வந்து ஹோம் டைரக்டரி. ஸோ இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா சேம் ஒர்க் ஸ்பேஸ் இது எதுவுமே கிரியேட், இன்னும் ஒர்க் ஸ்பேஸ் எதுவும் கிரியேட் ஆனால் இது வரைக்கும் எந்த ஜாப்மே இங்கே வந்து நம்ம ட்ரிகர் பண்ணல. ஸோ அந்த ஒர்க் ஸ்பேஸ் டைரக்டரி இங்கே இன்னும் கிரியேட் ஆகலை. இங்கே ஜாப்ஸ் வந்து இதில் வந்து இதாக இருக்குது, எம்டியாக இருக்குது. இந்த ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க 8080 சர்வரில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ சிம்பிளாக வந்து நீங்கள் இந்த ஜாப்ஸ் உள்ள இந்த டைரக்டரி எல்லாமே அப்படியே வந்து நீங்கள் வந்து இந்த நீங்கள் வந்து கிரியேட் காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அப்போ பேஸ்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த சர்வர் 8080லேருந்து இப்போ 8181 நான் வந்து இப்போ அந்த ஜாப் சர்வர்ஸு அந்த ஜாப்ஸு ஃபோல்டர்ஸ் அதில் பில்ட் நம்பர்ஸ் என்னென்ன பில்டு இருக்குது எல்லாமே கான்ஃபிகரேஷன் எல்லாமே அதில் வந்து ஃபோல்டருக்குள்ளே இருக்கும். ஸோ அதை அப்படியே நான் வந்து இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணிட்டேன். ஸோ மூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே போய் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இருக்காது. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து இந்த 8181 வந்து நீங்கள் வந்து இதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ மேனேஜ் ஜென்கின்ஸில் போயிட்டு நீங்கள் ப்ரிப்பர் ஃபார் ஷட் டவுன் கொடுத்தீங்கன்னா ஷட் டவுன் ஆயிரும். ரீசன் வந்து மைக்ரேட். ஸோ இப்படி கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து ஸோ ஜென்கின்ஸ் இஸ் கோயிங் டு ஷட் டவுன், நீங்கள் இப்படி கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் உங்களோட நீங்கள் இந்த கமாண்ட் லைனில் போயிட்டு கண்ட்ரோல் சி கொடுத்தீங்கன்னா ஸோ இது ஸ்டாப் ஆயிரும். ஸோ 10 மினிட்டிங் ஆச்சு, ஷட் டவுன் ஆயிடுச்சு. இப்போ நான் திரும்பி இதை நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஸோ திரும்பி ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே போய் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் வந்துருதான்னு. ஸோ ஸ்டார்டிங் ஜென்கின்ஸ்னு வருது. ஓகே, ஸோ இப்போ தமிழ் டுட்டேரா சைன் இன் கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 8181லேயும் நம்ம 8080 க்ரியேட் பண்ண ஜாப்ஸ் எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஸோ நம்ம இங்கேருந்து திரும்பி நம்ம எப்படி நம்ம இந்த ஜாப் வந்து ட்ரிகர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இது ட்ரிகர் பண்ணி பார்ப்போம், ட்ரிகர் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதோட ஒர்க் ஸ்பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோ ஃபைல்ஸ் இன் ஒர்க் ஸ்பேஸ்னு வருது. ஏன்னா நான் இன்னும் எந்த ஜாப்புமே நம்ம இந்த சர்வரில் இன்னும் நம்ம ட்ரிகர் பண்ணல. ஸோ இப்போ 8081 போய் நம்ம பார்த்தா தெரியும். அதே மாதிரி சேம் இந்த 8181 பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டர் இன்னும் இல்லை. இப்போ நான் ஒரு ஜாப் ட்ரிகர் பண்ணால் அந்த ஒர்க் ஸ்பேஸ் டைரக்டரி வந்து ஸோ இங்கே ஒர்க் ஸ்பேஸ் டைரக்டரி வந்து இங்கே கிரியேட் ஆகிரும். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு பில்ட் நவ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ சக்ஸஸ் ஆயிடுச்சு, பில்ட் ஆயிடுச்சு.
ஸோ இதோட பைப் என்னெல்லாம் சொன்னிச்சு, டெப்ளாய் ஜாப் எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ரிலீஸ் ஜாப் வரும். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு ஜென்கின்ஸர்லேருந்து இன்னொரு ஜென்கின் சர்வருக்கு நீங்கள் வந்து மைக்ரேட் பண்ணலாம். இப்படி தான் ஜென்கின் சர் வந்து மைக்ரேட் பண்ணணும். ஸோ ரிலீஸ் ஜாப்பும் எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம போய் பார்த்தோம்னா இதில் ஒர்க் ஸ்பேஸில் அந்த ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ஜாப்ஸ் ஒர்க் ஸ்பேஸ் அந்த பில்டு ஃபோல்டர் வந்து இங்கே கிரியேட் ஆகிடுச்சு. ஒர்க் ஸ்பேஸ் ஃபோல்டருக்குள்ளே பில்டு ஃபோல்டர் இருக்கும். இதில் ஜாப்ஸ்க்குள்ளே ஜாப்ஸ் ஃபோல்டர் நீங்கள் கான்ஃபிக் பண்ணது இதெல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஜென்கின்ஸ் வந்து மைக்ரேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.